கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக வேத வேதபாகம் இயேசையா திர்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் ஓ பிரியமானவர்களே இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் பிரியமான என் சகோதரி சகோதரியே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறதான ஒரு காரியம் என்ன உங்களுடைய தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் ஆம் நம்முடைய கைகளெல்லாம் தளர்ந்து போய்விட்டதாக ஆண்டவர் பார்க்கிறார் ஆம் இந்த உலகத்திலே நம்முடைய கைகள் தளர்ந்து போய் இருக்கிறது நம்முடைய கைகளிலே நாம் எத்தனையோ பேருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம் நம்முடைய கைகளினாலே எத்தனையோ பேருக்கு நாம் ஆகாரம் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய கைகளினாலே நாம் எத்தனையோ பேருக்கு பண உதவிகள் செய்திருக்கிறோம் நம்முடைய கைகளினாலே நாம் எத்தனையோ பேரை நாம் விளங் தூக்கி தூக்கிவிட்டிருக்கிறோம் நம் கைகளினாலே நாம் எத்தனையோ பேரை நாம் ஆசீர்வாதம் செய்திருக்கிறோம் நம் கைகளினாலே நாம் எத்தனை எத்தனையோ நன்மைகளை நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் மக்களுக்கும் நாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த நாளிலே இந்த நேரத்திலே நம்முடைய கைகள் தளர்ந்து போயிருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார் நம்முடைய தளர்ந்த கைகள் திடப்படுத்தப்பட வேண்டும் மறுபடியுமாக நம்முடைய கைகள் திடப்படுத்தப்பட வேண்டும் மறுபடியுமாக நம்முடைய கைகளினாலே நாம் ஆண்டவருக்காக நாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய கைகளினாலே நாம் மற்றவர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் நம்முடைய கைகளினாலே மற்றவர்கள் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் மறுபடியுமாக நம்முடைய கைகளினாலே நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கூறுகிறார் உன் கைகள் தளர்ந்து என்று கவலைப்படாதே எத்தனை எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு நீ ஒருவேளை அன்னதானம் செய்திருக்கலாம் தாயானவள் தன்னுடைய கைகளினாலே எத்தனையோ பேர்களுக்கு உணவு செய்து பரிமாறி இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த நேரத்திலே உன்னுடைய கை தளர்ந்து போய்விட்டது எத்தனையோ பேருக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலிருந்து எடுத்து உன்னுடைய கைகளினாலே நீ பண உதவி செய்திருக்கிறாய் செய்தி செய்கிறாய் ஆனாலும் இந்த நாளிலே உன்னுடைய கைகள் தளர்ந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் உன்னுடைய கைகள் தளர்ந்து போய்விட்டது ஏன் வயிறாகிவிட்டது மனம் சோர்ந்து போய்விட்டது ஆகவே உன் கைகள் தளர்ந்து போய்விட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆனாலும் சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார் தளர்ந்த கைகளை நீ திடப்படுத்து உன் தளர்ந்து போன சோர்ந்து போன நொந்து போன ஆண்ட ஆண்டவருடைய கிருபினாலே நீ அதை திடப்படுத்து என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் திடப்படுத்து நீ திடப்படுத்து ஆண்டவர் உனக்கு தேவையான கைகளை ஆண்டவர் உன்னை வலது கருத்தினாலே தம்முடைய வலது கருத்தினாலே உன்னை வளப்படுத்தி திடப்படுத்துவார் பிரியமானவர்களே ஆகவே தளர்ந்த கைகளை நாம் திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் ஆம் உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது ஆம் நீ முழங்காலிலே நின்று எத்தனையோ முறை ஆண்டவர் இடத்திலே நீ ஜெயம் ஜெபம் செய்திருக்கலாம் ஆனால் ஒருவேளை இந்த வயதான காலத்திலே ஒருவேளை தள்ளாடலாம் அல்லது ஆண்டவர் கூறுகிறார் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான அநேக பிரச்சனைகளினாலே தொல்லைகளினாலே பாரங்களினாலே வருத்தங்களினாலே வேதனைகளினாலே துன்பங்களினாலே மன சோர்வினால ஏமாற்றங்களினாலே ஏமாற்றப்பட்டினாலே உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது உன்னுடைய முழங்கால்களில் தள்ளாடாதபடிக்கு அதை பலப்படுத்துங்கள் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் ஆகவே இந்த நாளிலே உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடாதபடிக்கு ஆண்டவர் உனக்கு பலத்தை கற்றையிடப் போகிறார் அவர் உனக்கு பலத்தை கற்றையிட்டார் உன்னுடைய முழங்கால்கள் இனி தள்ளாடாது பிரியமானவர்களே உன்னுடைய முழங்கால்கள் இனி தள்ளாடாது ஆண்டவர் இந்த நாளிலே வந்துவிட்டார் உன் பண கஷ்டத்தினாலே தடுமாறுகிற தள்ளாடுகிற உன்னுடைய கையை தளர்ந்த கைகளை அவர் திடப்படுத்த வந்துவிட்டார் ஆம் உன்னுடைய கரங்களிலே எவ்வளோ பணம் ஒரு காலத்தில் இருந்தது இந்த நாளிலே கடன் தொல்லையினாலே நீ வேதனைப்படுகிற ஒரு நிலைமைக்கு நீ ஆளாகிவிட்டாயா உன்னுடைய கைகளிலே பணம் இல்லையா உன்னுடைய தளர்ந்த கைகளை இந்த நாளிலே தானே ஆண்டவர் திடப்படுத்துகிறார் you <laughs> உன்னுடைய பணமில்லாத இந்த கைகளுக்கு பணத்தை அவர் கட்டளையிட போகிறார் பலனில்லாத உன் கைகளுக்கு இந்த நாளே பலத்தை போகிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலே அவர் வாக்கு கொடுக்கிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்துவதாக வாக்கு கொடுக்கிறார் அதோடு மாத்திரமல்ல தள்ளாடுகிற முழங்கால்களை ஆம் நீ தள்ளாடுகிற முழங்கால்களை உடையவனாக இந்த நாளிலே இருக்கிறாய் உன்னாலே நடக்க முடியவில்லை ஆம் உன்னுடைய வாழ்க்கை பாதையிலே நீ நடக்க முடியவில்லை உனக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கரமான துன்பங்கள் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநேக அநீதிகள் அநேக அநீதிகள் ஆகவே இந்த அநீதிகளினாலே உன்னை நடக்க முடியவில்லை உன்னுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது நீ ஆண்டவரிடத்திலே ஜபம் செய்ய முடியவில்லை ஆனாலும் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே தானே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார் உன் தள்ளாடுகிற முழங்கால்களை உன்னுடைய வாழ்க்கை பாதையிலே நீ தள்ளாடாத படிக்கு நீ வாழ்க்கை பாதையிலே நடப்பதற்கு தள்ளாடாத படிக்கு நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு பலனை கட்டளையிடுவேன் என்பதாக கூறுகிறார் என்ன அருமையான ஆண்டவர் இந்த நாளிலே சகோதரனே சகோதரியே உனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்கிறார் அதோடு மாத்திரமல்ல அவர் என்ன கூறுகிறார் என்றால் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறார் ஓ என்ன அருமையான வசனம் அடுத்த வசனம் மனம் பதறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய நம்முடைய தளர்ந்த கைகளை திடப்படுவதோடு மாத்திரமல்ல தள்ளாடுகிற நம்முடைய வாழ்க்கை நம்ம நம்மை பலப்படுத்திக்கிறதோடு மாத்திரம் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் பதறுகிறவர்களை பார்த்து கூற சொல்லுகிறார் ஆம் இந்த நாளிலே பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ கஷ்டங்களினாலே இந்த நாளில் மனம் மனம் பதறுகிறார்கள் தாங்க முடியாத வேதனை எதிர்பாராத சோதனை கொடிய கஷ்டம் எல்லா விதங்களிலேயும் கஷ்டம் எல்லா விதங்களிலேயும் பிரச்சனை அங்கே ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு இடம் கிடைக்கவில்லை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட பணம் கிடைக்கவில்லை அங்கே வீட்டு வாடகை கொடுக்க பணம் கிடைக்கவில்லை அங்கே மருந்து செலவுக்கு பணம் கிடைக்கவில்லை அங்கே குடும்ப செலவுக்கு பணம் கிடைக்கவில்லை அங்கே கடனுக்கு கடனை திருப்பி கொடுத்த பணம் கொடுக்கவில்லை ஓ எத்தனை மக்கள் வந்து எத்தனை வகையாக மனதை வேதனைப்படுத்துகிறார்கள் மனதை துன்பப்படுத்துகிறார்கள் உன் இருதயத்தை உடைக்கிறார்கள் வார்த்தைகளினாலே உன்னுடைய இருதயத்தை சுக்குனூராக உடைக்கிறார்கள் என் பிரியமான சகோதரனே சகோதரியே நீ அப்படிப்பட்ட ஒரு ஒரு சகோதரனாக சகோதரியாக இந்த நாளிலே இருக்கிறாயா ஆண்டவர் கூறுகிறார் மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட நீதியை சரி கட்ட அவர் வருகிறார் அவர் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்ன அருமையான வாக்கு தத்தம் பிரியமானவர்களே உன்னுடைய நீதியை சரி கட்ட வரப்போகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதி உனக்கு அவர் சிலர் செய்த அந்த அநீதியான காரியங்களை சரி கட்டும்படியாக அவர்களுக்கு பதிலளிக்கும்படியாக அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை பழி வாங்கும்படியாக இதோ அவர் வருகிறார் உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார் ஆம் எத்தனை முறை உன்னை அவமானப்படுத்தின உன்மேது பொய் வழக்கு போட்ட உன்மேது பொய் சொன்ன அநேக மக்களுக்கு உன்னாலே பதில் முடியவில்லை பதிலளிக்க முடியவில்லையே ஆனால் உன் உனக்கு ஏற்பட்ட இந்த அநீதி நிமித்தமாக உன் அநீதியை சரி ஆண்டவர் வருகிறார் உன் தேவன் அவர்களுக்கு பதிலளிக்க வருகிறார் அவர் உன்னை ரட்சிக்க வருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இதோ ஆண்டவர் இந்த நாளிலே தானே அவர் வந்து விட்டாரே நீ என் கலங்குகிறாய் நீ என் மனம் பதறுகிறாய் மனம் பதறாதே என்று ஆண்டவர் கூறுகிறார் ஓ சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே மனம் பதறுகிற சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார் நீ மனம் பதறாதே உன்னுடைய தளர்ந்த கைகளை நான் திடப்படுத்துவேன் உன்னுடைய தள்ளாடுகிற முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன் உன் வாழ்க்கை பாதையிலே நீ தள்ளாடுகிற உன்னை நான் பலப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் எல்லோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் சீர்படுத்துவேன் என்று இந்த நாளிலே தானே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார் ஆகவே பிரியமானவர்களே இப்படியாகப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே உன் மத்தியிலே உன் வீட்டிலே உன் உள்ளத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிக்கும்பாக வந்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நீ தைரியமாக முன்னேறு தைரியமாக உன் காரியங்களை பார்த்து நட தைரியமாக உன்னுடைய ஆண்டவருடைய பாரத்தின் மேலே வைத்துவிட்டு தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையை நடத்து தாமே இந்த நாளில் உன்னோடு கூட இருந்து உன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் உனக்கு நிதியை சரி கட்டி உனக்காக மற்றவர்களுக்கு பதிலளித்து உன்னை ரட்சிக்க கிருபை செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமாக தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற உன்னுடைய முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே எங்களுடைய கைகளை திடப்படுத்தி எங்களுடைய தள்ளாடுகிற வாழ்க்கையை பலப்படுத்துகிற இந்த நாளிலே வந்திருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே மனம் பதறுகிற எங்களை பார்த்து எங்களை பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் நீதியை சரி கட்ட நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறீரே அதற்காக நாங்களும் மெஸ்தோத்திருக்கிறோம் இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த நாளில் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீர் தீர்த்து அவர்களுக்கு மன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திடனையும் பலனையும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மனம் பதறுகிறவர்களுக்கு மன ஆறுதலை கட்டளையிடும் ஆண்டவரே நீரை காத்து கொள்ளும் நடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியம் இயேசு ரட்சிகர் மூலம் இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களுடைய கைகள் தளர்ந்திருக்கிறதா உங்கள் முழங்கால்கள் வாழ்க்கை முழங்கால்கள் தடுமாடுகிறதா மனம் பதறுகிறீர்களா உங்களுக்காக ஜப தேவை என்றால் உங்களுக்காக ஜபிக்க முடிய வேண்டும் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன் എന്നൊരു വിളാസം രവരൻ ജയസിങ് എയ്ൻ ഹാരിടൻ റോഡ് ചേത്പ് മെഡ്രാസ് തട്ടി ഒൻ എനുടിയൊരപേസിയൻ നയൻ ഒൻ സെവൻ സിക്സ് സെവൻ ഫൈവ് സെവൻ ത്രീ ഫൈവ് സെവൻ എനുടിയ ഇമെയിൽ ഐ ഡി രാഹു ജയസിങ് അറ്റ് യാഹു ഡോട്ട് കോം ആർ യുവി ജെഒസ്ഐ എൻ ജി ഹ് അറ്റ് യാഹു ഡോട്ട് കത്തൽതാം എന്ത വസനങ്ങളിൽ കേട്ട ഒരെയും ആശീർവദിപ്പറാകേ ആമേ